ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகர் சித்தார்த் தெரிவிச்சிருந்த ஆபாச கருத்தால் அவர் கைதாகும் நிலை ஏற்பட்டிருக்கு. பேட்மிண்டன் பிளேயர் சாய்னா நோவால் பற்றி ஆபாசமாக பேசியிருக்கிற நடிகர் சித்தார்த்துக்கு கண்டனங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. சித்தார்த்தை சாய்னா நோவலை கடுமையாக விமர்சனம் பண்ணி பதிலடி கொடுத்துருக்கிற நிலையில் தேசிய மகளிர் ஆணையமும் கடுமையாக கண்டித்து நோட்டீஸும் அனுப்பியிருக்காங்க. எப்போ பார்த்தாலும் சோசியல் மீடியாவிலேயே உண்டு உறங்கி தொழில் பார்த்துட்டு இருக்கிற நடிகர்களில் முக்கியமானவர் சித்தார்த். தான் நடிக்கிற படங்களை விளம்பரப்படுத்துறதுக்காக அரசியல் ரீதியிலான கருத்துக்களை சொல்லிட்டு இருப்பாரு. சில சமயங்களில் சித்தார்த் தான் போடுற ட்வீட்களின் மூலமா சர்ச்சையில் சிக்கிறதும் உண்டு. இப்போ லேட்டஸ்டா பிரதமர் மோடியுடைய பாதுகாப்பு விதிகள் மீறப்பட்ட விவகாரத்திலையும் கருத்து சொல்லி சர்ச்சையில் சிக்கியிருக்காரு. கடந்த 5ஆம் தேதி பிரதமர் மோடி பஞ்சாப் ஸ்டேட்டில் நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறதுக்காக பெரோசருக்கு போனப்ப விவசாயிகளுடைய போராட்டத்தால் மறுபடியும் டெல்லி திரும்பிட்டாரு. சோசியல் மீடியாவில் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த இந்த விவகாரம் தொடர்பாக பேட்மிண்டன் பிளேயர் சாய்னா நோவால் ட்விட்டரில் கருத்து சொல்லியிருந்தாங்க. எந்த ஒரு நாட்டுடைய பிரதமரின் பாதுகாப்பும் சமரசம் செய்யப்பட்டால் அந்த நாடு தன்னைத்தானே பாதுகாப்பாக இருக்கிறதா சொல்லிக்க முடியாது. பஞ்சாப்ல பிரதமர் மோடி மீது அராஜகவாதிகளால் நடத்தப்பட்ட கோழைத்தனமான தாக்குதலை கடுமையான வார்த்தைகளில் நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு தன்னோட ட்வீட்டில் சாய்னா சொல்லியிருந்தாங்க. சைனாவுடைய இந்த போஸ்டை டேக் பண்ணி நடிகர் சித்தார்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, இறகுப்பந்து உலகின் சாம்பியன் கடவுளுக்கு நன்றி, எங்களிடம் இந்தியாவின் பாதுகாவலர்கள் உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த ட்வீட்டுக்கு இறகுப்பந்தின் ஆங்கில வார்த்தையான சட்டில் காக் அப்படிங்கிறத குறிக்க சித்தார்த் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சட்டில் காக் அப்படின்னு ஆபாசமாக டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த வார்த்தையோட அர்த்தம் பொதுவெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அருவறுப்பாக இருக்கிறதால நாடு முழுக்க பல பிரபலங்களும் சித்தார்த்துக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் சுரேஷ் ரெய்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, விளையாட்டு வீரர்கள் வியர்வை மற்றும் ரத்தத்தை தங்களுடைய நாட்டுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. நமது நாட்டின் பெருமை மற்றும் விளையாட்டின் அடையாளமாக இருக்கிற சாய்னாவுக்கு எதிராக ஆபாசமான வார்த்தை பயன்படுத்துறத பார்க்கும்போது வேதனையா இருக்கு. இந்திய விளையாட்டு வீரராகவும் ஒரு மனிதராகவும் சாய்னாவோட இந்த தருணத்துல கூட நின்று அவருக்கு எதிராக சொல்லப்பட்டிருக்கிற கேவலமான வார்த்தைக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேசிய மகளிர் ஆணைய தலைவர் ரேகா சர்மா உள்ளிட்ட பலரும் சித்தார்த்துக்கு கண்டனம் சொல்லியிருக்காங்க. இதே போல நடிகை சின்மையை சித்தார்த் இது உண்மையிலேயே அபத்தமா இருக்கு அப்படின்னு கண்டனம் சொல்லியிருக்காங்க. எதிர்ப்புகள் அதிகரிச்சுட்டு வர நிலையில விமர்சனத்துக்கு பதில் கொடுத்திருக்கிற சித்தார்த், நான் தரக்குறைவா எதுவும் சொல்லல, காக்கன் புல் அப்படிங்கறதுல இருந்துதான் குறிப்பிட்டு அந்த கருத்தை நான் சொல்லியிருக்கேன். ஆபாசமா பதிவு செய்யணும் அப்படிங்கிற எந்த உள்நோக்கமும் எனக்கு இல்லை, யாரையும் அவமரியாதை செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கல அவ்வளோதான் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு. சித்தார்த்துடைய விளக்கமெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேசிய மகளிர் ஆணையமும் மகாராஷ்டிரா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. மேலும் சித்தார்த்துக்கு நோட்டீஸும் அனுப்பியிருக்காங்க. அந்த நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய கருத்து பெண்களை மற்றும் பெண்களின் கண்ணியத்தை அவமதிக்கும் நோக்கில் உள்ளது. ஒரு பெண்ணுக்கு எதிரான இத்தகைய மோசமான மற்றும் பொருத்தமற்ற கருத்தை மகளிர் ஆணையம் வன்மையாக கண்டிக்கிறது. தானாக முன்வந்து இந்த விவகாரத்தை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சித்தார்த் சொன்ன ஆபாசமான கருத்தை அத்தனை இங்கிலீஷ் நியூஸ் மீடியாவும் தமிழ் நடிகர் சித்தார்த்தின் ஆபாச பேச்சுகள் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகளை வெளியிட்டுட்டு வராங்க.